திருநெல்வேலியில் இருக்கிற களக்காடு, முண்டந்துறை, புலிகள் சரணாலயம், கூந்தம்குளம் பறவைகள் சரணாலயம், மாஞ்சோலை பகுதி, அது மட்டும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற அரிய வகை உயிரினங்கள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம புதுகை மலையோட அடிவாரத்தில் இருக்கிற மணிமுத்து ஆறு அணையை வந்து நம்ம தாமிரபரணி ஆறு மேலே கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த புதுகை மலைக்கு வந்து முதல் கைலாயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்லிட்டு பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த இடத்துல தான் வந்து அகத்தியர் வாழ்ந்ததாகவும் சொல்லிட்டு ஒரு கூற்று இருக்குது. நம்ம மாநில மலரான செங்காந்தன் பூ வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சந்தன மரங்கள் அதிகமாக இருக்கிற இடமும் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். மணிமுத்து ஆறில் வந்து குளிச்சுட்டு வரும்போது நாலு சந்தன மரங்களை உரசிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் போகிற இடம் ஃபுல்லாக நறுமணமாக வீசும் தான் சொல்ல வரும். உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும்.